ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, எஸ்பெஷலி இந்த கோல்ட் சீசனில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது. கிட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நெல் இது. இன்கேஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப நெல் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெங்காயம், தக்காளி அண்ட் தென் பெப்பர் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி மெத்தட் தான். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம், ஆயில் நல்லா ஹீட்டான பேக்கு. கடுகு சேர்க்கும், சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து காஞ்சின்னு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா என்னென்னா தக்காளி, வெங்காயம், பெப்பர் பொடி, இந்த பெப்பரு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோ. எடுத்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி வச்ச வாழைக்காவை வந்து தண்ணி இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு வாழைக்காய், வாழைத்தண்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரா பனானா லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த களிக்கெல்லாம் உருது வேணால் அப்படியே வந்து வேகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கணும், நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து வெந்துடும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 minutes இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துடும். கொஞ்சம் சிம்மில் வைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொச்சின்னு இருக்குது. ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். சூப்பராக வந்து வறுவல் வந்து ஆயிடுச்சு. நம்ம பார்த்தோம் அப்படியே வந்து ஸ்டீம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும்.